ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 300 நாட்களுக்கு மேல் ஓடிய மெகா ஹிட் திரைப்படங்கள் பட்டியல் தான் பார்க்க போகிறோம். நேற்று கேப்டன் நடிப்பில் 300 நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொத்தமாக 7 திரைப்படங்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 16 வயதினிலே 1977 வருடம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பாரதி ராஜா அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படத்தில் உலகநாயகன், கமலஹாசன், அதேமாரி ஸ்ரீதேவி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம காந்திமதி, கவுண்டமணி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ கமலுக்கு பிறகு ஸ்ரீதேவி பேர் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் தலைப்பே வந்து ஃபஸ்ட்டு கமல் பேர் போடுவாங்க, அடுத்தது ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் தான் வந்து ரஜினிகாந்த். ஏன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக வந்து பண்ணிருப்பாரு. சும்மா வேற லெவலில் வந்து கதாபாத்திரம் வந்து அமைஞ்சிருக்கும். பரட்டையன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சும்மா செதுக்கியிருப்பார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல் நம்ம கமல் அவர்கள் சப்பானி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அருமையாக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கமல் அவர்களை அடிக்கிற சீன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு வெகுளியாக வந்து நடிச்சிருப்பார் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். மொத்தத்தில் இந்த 16 வயதுகளிலே திரைப்படம் 300 நாட்களை கடந்து திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. பல அவார்டை வந்து வாரிக்கு உச்ச திரைப்படமாக வந்து அமைஞ்சது இந்த 16 வயதுகளிலே. செப்டம்பர் 15, 1977 வந்து ரிலீஸ் ஆச்சு 16 வயதுகளிலே திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தங்கமகன் திரைப்படம். என்னது தங்கமகன் திரைப்படம் 300 நாட்கள் மேலே ஓடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க. ஏன்னா கமர்ஷியலான திரைப்படம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த தங்கமகன் திரைப்படம். ஸோ கண்டிப்பாக போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. 175 நாட்கள் வந்து போஸ்டர்ஸ் இருக்குது. அதேமாதிரி அதிகப்படியாக 230வது நாள் போஸ்டர்லாம் வந்து இருக்குது. மதுரை ஸ்ரீ மீனாட்சியெலாம் வந்து ஓடி இருக்கு. அதிகப்படியாக 300 நாள் வரைக்கும் மதுரையில் தங்கமகன் திரைப்படம் வந்து ஓடி இருக்கு. கமர்ஷியலாக மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது தங்கமகன். இந்த திரைப்படம் நவம்பர் 4, 1983 தீபாவளி அன்று ரிலீஸ் ஆச்சு. ஏ ஜெகநாதன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாடலாம் வேற லெவல் ஹிட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து பூர்ணிமா, சில்க், சுமிதா, ஜெய்சங்கர் உட்பட பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மெகா ஹிட் மூவியாக அமைந்து 300 நாட்கள் மேலும் ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது தங்கமகன் திரைப்படம். தங்கமகன் திரைப்படத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த 16 வயதிலே திரைப்படம் கூட ஒரு வில்லனாக வந்து நடித்து 300 நாட்கள் மேலும் ஓடி இருக்கு. அதன் பிறகு பில்லா மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதேமாரி ஏ ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் 3 முகமும் மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவி. அதே போல் தில்லு முள்ளு, பாயும் புளி, முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். பல படங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து மெகா ஹிட் மூவி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த படங்கள்லாம் வந்து தங்க மகனை விட வந்து வசூல்றதையாக அதிகமாக இருந்தாலும் அதிக நாட்கள், அதாவது 300 நாட்களுக்கு மேலே தங்க மகன் திரைப்படம் வந்து சர்ப்ரைஸாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. ஸோ வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஜினி அவர்கள் கேரியரில் ஃபஸ்ட்டு 16 வயதிலே, இரண்டாவதாக வந்து தங்க மகன் திரைப்படமும் 300 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் படிக்காதவன் திரைப்படம். நவம்பர் 11, 1985 மடம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை, பாடலாம் வேற லெவல் ஹிட்டு. ஸோ அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதேமாரி நம்ம அம்பிகா, ரம்யா கிருஷ்ணன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் வில்லனாக வந்து நடிச்சிருப்பாரு. நம்ம நாகேஷ் அவர்கள் கூட ரஹீம் பாய் அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. மற்றும் பல பேர் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் இணைந்து நடிச்சிருப்பாங்க படிக்காதவன் திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று வசூல் ரீதியாக அதிக வசூலை கல்லாக கட்டி மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ அந்த படிக்காதவன் திரைப்படம். அதே போல் திரைப்படம் நாட்கள் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 நாள் வரைக்கும் அதிகப்படியாக ஓடி ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பதிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 1985 காலக்கட்டத்திலே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு பேரையும் நம்ம படிக்காதவன் திரைப்படம் தான் வந்து வாங்கிச்சு. பல கோடி வந்து அந்த டைமில் வந்து வசூல் சாதனை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சு கல்லா கட்டின திரைப்படமும் படிக்காதவன் திரைப்படம் வந்து அமைச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தம்பி மேலே அதீத பாசம் உள்ள ஒரு அண்ணனாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. கடைசியாக வந்து தம்பி துரோகம் பண்ணிட்டு கடைசியாக வந்து நல்ல வேலைகள்லாம் பார்ப்பாங்க. கடைசியாக ரஜினிகாந்த் அவர்களுக்கே அண்ணனா வந்து சிவாஜி கணேசன் வந்து இருப்பார். கடைசியாக நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் வாதாடி எப்படி மீட்றாரு அப்படின்றத வந்து கதை ரொம்ப வந்து அருமையாக வந்து இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வந்து பிரமாதம் வந்து இருக்கும் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் மிக சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சது இந்த படிக்காத திரைப்படம். 300 நாட்கள் ஓடி தெரியறங்கள. அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படம் தான். 1985 பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையில் இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி அண்ணாமலை, அதன் பிறகு வீரா, அதன் பிறகு பாஷா திரைப்படம் நம்ம சுரேஷ் கிருஷ்ணா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காம்பினேஷனில் உருவான திரைப்படம். பாம்பேயில் மிகப்பெரிய ஒரு டானாக இருந்த பாஷா அவர்கள் ஸோ ஆட்டோ டிரைவர் மாணிக்கமாக வந்து மாறினது எப்படி, எதுக்காக அப்படின்றத அந்த திரைப்படத்தோட கதை. பாஷா திரைப்படத்தில் ரஜினி அவர்களுடன் இணைந்து நம்ம ரகுவரன், நக்மா, சரண்ராஜ், ஆனந்த்ராஜ், ஜனகராஜ் உட்பட பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. பாஷா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஸோ மக்கள்
பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்று எந்த அளவுக்கு வந்து திரையரங்கில் வந்து வேறு லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிச்சு அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு கமல், கேப்டன் அப்படின்னு பல பேரோட திரைப்படங்கள் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் பாஷா திரைப்படம் எல்லாத்தையும் மல்லு கட்டி மிகப்பெரிய ஒரு மெகாயிட் பிரம்மாண்ட மெகாயிட் மூவியாக வந்து அமைச்சது. அதிக வசூல் செய்து சாதனை படுத்த திரைப்படமும் அந்த 1995 வந்து பாஷா திரைப்படம் தான் வந்து அமைச்சது. தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்களும் கிட்டத்தட்ட 50 நாட்கள் வரைக்கும் 4 காட்சியில் வந்து ஓடிருக்கு. அதேமாரி பல திரையரங்களில் 100-150 நாட்கள் மேலே ஓடிருக்கு. அதே போல் கோயம்புத்தூர் அனுபல்லவி திரையரங்களில் 365 நாள் வரைக்கும் ஓடி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகாயிட் மூவியாக வந்து அமைச்சது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்து 4வது திரைப்படம் 300 நாட்கள் மேலே ஓடிய திரைப்படம் அப்படின்னா இந்த பாஷா திரைப்படம் தான். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகாயிட் மூவி. அண்ட் அடுத்தபடியாக 5வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் பட்டையப்பா திரைப்படம். April 10, 1999 ரிலீஸ் ஆச்சு. நம்ம இசை புயல், ஏஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. ஸோ இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து நம்ம சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா உட்பட பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பிரம்மாண்ட மெகாயிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வந்து ஸோ வாரி கவிச்ச திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படையப்பா திரைப்படத்தை. படையப்பா பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மூவி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் கிடையாது, வில்லி தான் வந்து ஹைலைட்டு. ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ரஜினி அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் செதுக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் வில்லி கதாபாத்திரத்தை. வில்லி கதாபாத்திரம் இந்த படத்தோட கதைத்துவத்துக்கு முக்கியமாக இருந்ததால் தான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படையப்பா திரைப்படத்தோட வெற்றியில் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதிகப்படியாக 300 நாள் வரைக்கும் இந்த திரைப்படமும் அதிகப்படியாக திரையரங்களில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் மெகாயிட் மூவியாக வந்து அமைஞ்சது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரை வாழ்க்கையில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். படத்தோட கதை சுமாராக இருந்தாலும் திரைக்கதை வந்து ரொம்பவே வந்து ஹைலைட்டு. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம். அண்ட் அடுத்தபடியாக 6வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வாசு அவர்கள் இயக்கத்தில் சந்திரமுகி. சந்திரமுகி திரைப்படம் April 14, 2005 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வந்து ரிலீஸ் ஆகுது. வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. பாபா படம் 2002 வந்து வெளியாச்சு. அதன் பிறகு லாங் கேப்புக்கு பிறகு 3 வருடம் கேப்புக்கு பிறகு சந்திரமுகி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ அறிமுகமானாரோ அதுலேருந்து பாபா திரைப்படம் வரைக்கும் இந்த அளவுக்கு 3 வருஷம் வந்து நடிக்காமல் வந்து இருந்ததே இல்லை ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு பாபா திரைப்படத்தை தோல்வியால் 3 வருடம் வந்து நடிக்கலை. அதேமாரி ரஜினிகாந்த் அவர்கள் ஜோலி முடிச்சு அப்படின்னு அனைத்து திரைப்பட ரசிகர்களாக வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டி இந்த சந்திரமுகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகாயிட் மூவியாக வந்து அமைஞ்சது. 800 நாட்கள் மேலே இந்த திரைப்படம் வந்து திரையரங்கில் வந்து ஓடிருக்கு. ஸோ 300 நாள் 1 வருஷம் கூட அதிகப்படியாக வந்து ஓடிருக்கு. ஆனால் 800 நாளாக வந்து சாந்தி தேட்டரில் அப்படி இப்படி வச்சு தான் ஓட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா தயாரிப்பாளர் பிரபு அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடன் இணைந்து இளைய திலக்கம், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு, விஜயகுமார் அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ சந்திரமுகி வெற்றிலாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதிக வசூல் செய்து அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமா 2005 சந்திரமுகி திரைப்படம் தான் வந்து அமைச்சது. அந்த 2005 பொறுத்தவரை சங்கர் அவர் கூட அன்னியனு, ஏஆர் முருதாஸ் அவர் கூட கஜினி, தளபதி விஜயோட திருப்பாச்சி அப்படின்னு ஸோ வளர்ந்து வர ஹீரோக்கள், வளர்ந்து வர இயக்குநர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தாலும் ரஜினி அவர் கூட இந்த சந்திரமுகி திரைப்படம் வந்து ஸோ வந்ததுக்கு அப்புறமா அந்த படங்கள் வெற்றிலாம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பி வாசு அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரே வந்து ஃபீல்ட் அவுட் தான் டேரக்டரா. ஆனால் அந்த சந்திரமுகி திரைப்படம் பி வாசு அவர்கள் லைஃப்ல வேற லெவலில் வந்து திருப்புமுனை ஏற்படுத்தின திரைப்படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன தம்பி, வால்டர் வெற்றிவேல் தான் வந்து முதலிடம் 2வது இடம் வந்து இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து பீட் பண்ணி சந்திரமுகி திரைப்படம் பி வாசு அவர்கள் கரியரில் மிகப்பெரிய ஒரு மெகாயிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதேமாரி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமைஞ்சது படையப்பா படத்துக்கு பிறகு. அதே போல் இந்த படத்துக்கு முன்னாடி கில்லி தான் வந்து அதிக வசூல் செய்து சாதனை படுத்த திரைப்படமாக வந்து அமைஞ்சது. அந்த திரைப்படத்தோட வசூலையும் முறியடித்து 70 கோடிக்கு மேலே வசூல் செய்து நம்பர் 1 வசூல் சாதனை படுத்த திரைப்படமாக சந்திரமுகி திரைப்படம் வந்து அமைஞ்சது. அண்ட் அடுத்தபடியாக 7வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் கபாலி திரைப்படம் தான். July 22, 2016 ரிலீஸ் ஆச்சு. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையில். இந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்களுடன் இணைந்து ராதிகா ஆப்தே, அட்டகத்தி தினேஷ், அதேமாரி நம்ம தன்சிகா அப்படின்னு பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கபாலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கோச்சடையான் லிங்கா தோல்விக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 வருடம் கேப்புக்கு பிறகு அதேமாரி நம்ம ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி அட்டகத்தி, மெட்ராஸ்னு வர ஹிட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரோட ஒரு இயக்கம் அப்படி இப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகுது. பட் ரிலீஸ் ஆன பிறகு கலவையான விமர்சனங்கள் தான் வந்து அதிகமாக போயிட்டுச்சு. பட் இருந்தாலும் 1 வாரம் 2 வாரம்லாம் வந்து அதிகமாக வந்து வசூல் சாதனை பெற்ற திரைப்படமாக வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் கபாலி திரைப்படம். வசூல் சாதனை
அப்படின்னு கிட்டத்தட்ட 280 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. பட் ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள்லாம் ரொம்ப வந்து கலவையான விமர்சனம் வந்து இருந்துச்சு. இது ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படி இப்படி இருந்தாலும் என்னடா இது ஒரு கதை குப்பை கதை மாரி இருக்கு அப்படின்னு வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் பல திரையரங்கில் வந்து அதிகப்படியாக 50-75 நாள் ஓடினாலும் மதுரையில் மணி இம்பாலா திரையரங்களில் வந்து 300 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. அதுவும் வச்சு ஓடிருக்காங்க, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து கபாலி திரைப்படம் வந்து ஒரு வாட்டிக்கு மேலே ஸோ இன்னொரு முறைலாம் வந்து அப்படி இப்படின்னு பார்க்குற மாரிலாம் இருக்காது. பட் இருந்தாலும் 300 நாள் வரைக்கும் மதுரை ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டாடுறாங்க. அதனால் வந்து இந்த பட்டியலில் வந்து கபாலி திரைப்படத்தையும் வந்து சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிப்பில் அப்படின்னு பார்த்தினா 7 திரைப்படங்கள் அவரோட திரை வாழ்க்கையில் 300 நாட்களை கடந்து வந்து திரையரங்கில் வந்து ஓடிவிட்டது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து ஸோ எந்தெந்த திரைப்படங்கள் 300 நாட்கள் ஓடிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பல படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி ஆகியிருக்கு, அதிக வசூலாக வந்து சாதனை படைச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் 300 நாட்கள் ஓடின திரைப்படங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.